Hello. Hi. Unga peru? I'm Alnavas from 3rd Aerospace. Yen Karunya University choose panninga? Appo pathinga 10th till 12th enga oorla dhaan padichen. Adukapram exams eludhadhukku munnadi prayer meetings Paul Dinakaran uncle nadathana prayer meetings la attend panni exams kaga romba nalla pray pannaru. So adanal நல்ல மார்க்ஸோட வெளியில் வந்தேன். அதுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்தே என்னை எங்கள் அம்மா யங் பார்ட்னரில் என்ரோல் பண்ணாங்க. அன்னிலேருந்து ஒரு கடவுளோட ஒர்க்கிங் என்னோடய லைஃப்பில் ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ கடவுள் இருக்காரு, கடவுள் டேக்ஸ் கேர் ஆஃப் எவ்ரி திங் இன் மை லைஃப். ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை விட்டு போக மனசு வராது. ஸோ எங்கள் அம்மா சொன்னாங்க, போ, காலேஜ் நல்லாயிருக்கும். ஸோ காலேஜஸ் கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டி அண்ட் யூல் ஹாவ் காட் யூல் ஃபீல் காட்ஸ் ப்ரெசன்ஸ் தேர், இட் வில் பி குட் ஃபார் யூ. ஸோ அம்மா சொன்னதை கேட்டு அதை கீழ்ப்படிஞ்சு இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு யூனிக்கான விஷயம்னா எதை சொல்வீங்க? ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப யூனிக்கான விஷயம் என்னென்னா லேப்ஸ். எல்லா லெபார்ட்ரியும் இஸ் மற்ற இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு லெபார்ட்டரிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. பட் கருண்யாவில் ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டில் 4 லேப் இருக்குது. ஏரோடைனமிக்ஸ் லேப், தென் ஸ்ட்ரக்சர்ஸ் லேப், ப்ரொபல்ஷன் லேப் அண்ட் சிஎஃப்டி லேப். ஸோ இந்த லேப்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் ஆன் த ஹோல். ஸோ எங்ககிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா விண்ட் டனல்ஸ். ஸோ நிறைய காலேஜஸில் பார்த்தீங்கன்னா விண்ட் டனல்ஸ் இருக்காது, பட் நம்ம காலேஜில் விண்ட் டனல்ஸ் இருக்குது. ஸோ விண்ட் டனல்ஸ் யூஸ்வலி யூஸ் டு ஸ்டடி த ஃப்ளோ ஓவர் அ மாடல், டூ த ஃப்ளோ விஷுவலைசேஷன், டூ ப்ரெஷர் டெஸ்ட், வெலாசிட்டி டெஸ்ட்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இப்போ ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவலில் தான் இந்த விண்ட் டனல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் எங்கள் நம்ம காலேஜில் 3 இஸ்ரோலேருந்து ரிட்டையர் ஆன சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க கொண்டு வந்த ஃபெசிலிட்டிஸ், அவங்களோட ஐடியாஸ், இஸ்ரோவில் அவங்க என்ன வச்சுருந்தாங்களோ அதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் எங்களை சயின்டிஸ்ட் ஆக்கிற அளவுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அண்ட் இட்ஸ் ஒன் மைண்ட் ப்ளோயிங் திங். நீங்கள் படிக்கிற ஒரு லேப் இல்லை ஒரு சப்ஜெக்ட்லேயே உங்களுக்கு நிறையா அறிவு கொடுத்த ஒரு சப்ஜெக்ட் இது? இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சப்ஜெக்டும், எல்லா சப்ஜெக்டும் முக்கியம்தான். ஸோ இப்போது ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் தான் நீங்கள் 4th இயரில் ஸ்பெஷலைஸ் பண்ணுவீங்க. ஸோ அதே போல் தான் ஸ்பேஸ் டைனமிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் நான் படித்தேன் போன செமஸ்டர். அந்த சப்ஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். இப்போ எப்போவுமே ஏரோநாட்டிக்கலுக்கும் ஏரோஸ்பேஸுக்கும் என்ன வித்தியாசம்னு நிறைய பேருக்கு தெரியாது. இப்போது ஏரோநாட்டிக்கலில் அவங்க வந்து விமானங்களை பற்றி படிப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஸ்கோப் எர்த்துக்குள்ளே இருந்துரும். ஸோ ஆனால் ஏரோஸ்பேஸ் நாங்கள் ஏரோநாட்டிக்கல் படிக்கிறதையும் படிப்போம், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே என்ன இருக்கோ வெளியில் இன்டர்பிளானட்ரி மிஷன்ஸ், இப்போ சந்திரயான் அனுப்பணும், அந்த மாதிரி நாங்கள் லைக் இட்ஸ் ஆல் டன் பை அன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் டைனமிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட். எங்கள் இதெல்லாம் படித்து இதெல்லாம் நாங்கள் உபயோகப்படுத்தி ஒரு சொல்யூஷன் எடுத்து வரணும். ஸோ அதே போல் இந்த சப்ஜெக்ட் வாஸ் ரியலி வெரி ஹெல்ப்ஃபுல். நான் வித் காட்ஸ் கிரேஸ் ஐ காட் அ நோ கிரேட் இன் திஸ் சப்ஜெக்ட், விச் இஸ் த ஹையஸ்ட் கிரேட் விச் இஸ் எவர் காட் இன் தேட் சப்ஜெக்ட். இட்ஸ் அ டஃப் சப்ஜெக்ட், அட் த சேம் டைம் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ த ஸ்கோப் இஸ் நியூமரஸ் இன் தேட். ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்குது? ஹாஸ்டலில் இருக்க ஃபெசிலிட்டிஸ், சாப்பாடு இதெல்லாம் எப்படி இருக்கு? ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் ரெசிடென்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபன். ஸோ என்னோட ஹாஸ்டல் நாட்களை காரூன் யூனிவர்சிட்டியில் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா எங்கள் ஹாஸ்டலில் வி ஸ்டார்டட் அ ஃபெலோஷிப் கால்ட் த ஏஸ் ஃபெலோஷிப். ஸோ எங்கள் கிளாஸில் பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பைபிள் வாசித்து அப்புறம் அன்னைக்கு என்ன டார்ஸ்லிங் மூமெண்ட் இருந்துச்சு, ஏதாவது சிக்னிஃபிகண்ட்டாக என்ன நடந்துச்சோ அது டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தங்களோட துன்பங்கள் இன்பங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ஒருத்தங்களுக்காக ப்ரே பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் ஹாஸ்டலில் இருக்குது. ஸோ இது எங்கள் ரூமில் மட்டும்தான் நடத்துவோம். லைக் பெருசாக ப்ரேயர்ஸும் இருக்குது, பட் அங்கே போய் சில பேர் உட்காந்து ப்ரே பண்ணுவாங்க. பட் அட் த சேம் டைம் நாங்கள் ஒரு கிளாஸை உட்காந்து ஒரு அங்கமாக உட்காந்து
டிபார்ட்மெண்ட்டுக்காகவும் காலேஜுக்காகவும் ப்ரே பண்ணுற ஒரு பாக்கியம் இருக்குது எங்களுக்கு. ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் ஹாஸ்டல்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு இஸ் ரியலி குட். வி கெட் சிக்கன் 4 times a week அண்ட் மோரோவர் வி ஹாவ் இன்டர் ஹாஸ்டல் டோர்னமெண்ட்ஸ் ஆல்சோ, லைக் த பேட்மிண்டன் டோர்னமெண்ட், த ஃபுட்பால் டோர்னமெண்ட் அண்ட் த கிரிக்கெட் டோர்னமெண்ட். ஸோ ஹாஸ்டல் லைஃப் இஸ் இன்டீட் ஃபன் அண்ட் காரன் யூனிவர்சிட்டி. நீங்கள் எந்த ஒரு நான் அகாடமிக் ஆக்டிவிட்டியில் ரொம்ப இன்வால்வ் ஆகி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க? எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிலேட்டட் ஆஸ்ட்ரானமி கிளப்னு ஒன்று இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸ் கிளப்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கிளப்பும் நம்ம ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஏரோஸ்பேஸ் பொறுத்து என்னென்ன டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ், அப்புறம் அதை எப்படி ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ முக்கியமாக ஆஸ்ட்ரானமி கிளப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் பேசிக்லி ஸ்கை வாட்சிங். ஸோ நம்மளை சுற்றி என்ன இருக்குதுன்னு உலகத்தில் மட்டும் பார்க்காம நம்ம சோலார் சிஸ்டம் அண்ட் ஆல் ஓவர் தி யூனிவர்ஸ் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துப்போம். ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நைட் 7 மணிக்கு மேலே வி கோ டு த ரூஃப் டாப், மொட்டமாடிக்கு போயிட்டு டெலஸ்கோப்பில் ஸ்கை வாட்ச் பண்ணுவோம். ஸோ வித் சொஃபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட் வி கேன் ஃபைண்ட் அவுட் விச் ஸ்டார் இஸ் வேர் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வி பீம் த டெலஸ்கோப் டுவர்ட்ஸ் தேட் பிளேஸ் அண்ட் வி கெட் டு நோ ஹவு த ஸ்டார் லுக்ஸ் லைக். ஸோ வீவ் டன் அ க்ளோஸர் வாக் வாட்ச் ஆன் மூன் அண்ட் மூனில் இருந்து கிரியேட்டர்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இது எப்போவுமே எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ ஒரு யூனிக் ஃபீச்சர் ஆஸ்ட்ரானமி கிளப் இருக்குது அண்ட் ஏரோஸ்பேஸ் கிளப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாஃப் வந்து வந்து நடத்துகிற மாதிரி இல்லை. இட்ஸ் லைக் தி ஸ்டூடெண்ட்ஸ் தெம்செல்ஸ் ஆர் டேக்கிங் அப். ஸோ ஆஸ் பார்ட் ஆஃப் ஏரோஸ்பேஸ் கிளப் a few students from the third years are the core team. அப்புறம் அவங்க வந்து ஜூனியர்ஸை வந்து எப்படி ஏரோஸ்பேஸில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து விடுறாங்களோ அதுதான் ஃப்யூச்சரில் கண்டினியூ ஆகும். ஸோ ஒன்ஸ் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காட் பை த ஸ்டூடெண்ட்ஸ் தே கேன் கம் வித் இன்னோவேஷன்ஸ். ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து தேர்ட் இயர்ஸ்லேருந்து நாங்கள் ரெண்டு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். ஒன்று வந்து ஒரு ஆர்சி பிளேன் பண்ணோம் ஏரோஸ்பேஸ் கிளப்லேருந்து அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பல்ஸ் ஜெட் இன்ஜின் பண்ணோம். ஸோ இந்த ரெண்டும் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்கோப் வச்சு பண்ண ஒரு மினி ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி அண்ட் இது வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் தரும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ நிறைய பேர் இப்போ ஜூனியர்ஸ் வந்து நிறைய கற்றுருக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ப்ராக்டிக்கல் அப்ரோச் வச்சு இந்த டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கிளாஸ் ரூமில் அவ்வளோ கிடைக்காது. ஸோ பசங்களுக்கு டீச் பண்ணுறது இஸ் அன் ஆடட் ஃபீச்சர் இன் திஸ் கிளப் தேன் டீச்சர் ஸ்டூடெண்ட். நீங்கள் காரணியாக வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப்லேயே ஒரு சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் கொண்டு வந்த ஒரு இவெண்ட் இல்லை ஒரு இன்சிடென்ட்னா எதை சொல்வீங்க? சிக்னிஃபிகண்ட் திங் தட் இஸ் ஹேப்பன் டு மீன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்றது வாஸ் ஒன் பிக் மிராக்கிள். ஐ கேம் இன் டு த டாப் 100 இன் தி காரணியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் செஷன் கவுன்சிலிங் அண்ட் பார்த்தா ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் 62 seats அப்படியே போட்டிருந்துச்சு அண்ட் எல்லோரும் மெக்கானிக்கல் போனாங்க, எலக்ட்ரிக்கல் எடுத்தாங்க. ஏன்னா அந்த அதோட ஸ்கோப் வந்து நிறைய இருந்துச்சு. பட் ஏரோஸ்பேஸ் வாஸ் அன்டச்ட், யாரும் அதை எடுக்காமல் அப்படியே 62 seats அப்படியே இருந்துச்சு. அப்புறம் அம்மாட்ட கேட்டேன் ஏரோஸ்பேஸ் எடுக்கட்டா, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணட்டா. அம்மா வந்து சரி உனக்கு என்ன சரின்னு படுதோ அதை பண்ணினாங்க. ஸோ நானும் பண்ணேன் ஏரோஸ்பேஸ் எடுத்தேன் அண்ட் நவம் இயர் பார்ட் ஆஃப் த ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட். அண்ட் கற்றுக்கிறது எல்லா ஃபீல்டும் இருக்குது, பட் கற்றுட்டு நம்ம என்ன பண்ணுறோமோ அது இந்த ஃபீல்டு மட்டும்தான். ஸோ நான் பண்ணதுக்கு உயிர் கொடுக்கறது இந்த ஃபீல்டு மட்டும்தான். ஸோ நான் யோசிக்கிறதுக்கு ஒரு உணர்ச்சி கொடுக்கறது, ஒரு பாடி ஃபார்ம் தர்றது இந்த டிபார்ட்மெண்ட்டில். ஐ ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் க்ரியேட்டிங் திங்ஸ், லேர்னிங் திங்ஸ் அண்ட் ஹெல்பிங் அவுட் பீப்புள் வித் இட் த்ரூ த ஏரோஸ்பேஸ் கிளப். ஐ தாட் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு பீப்புள், வி ஷேர்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ், வி லேர்ன் டுகெதர், விச் இஸ் லைக் நாலேஜ் வென் இட் இஸ் கெப்ட் டு ஒன் செல்ஃப் இஸ் நோ வேர், பட் வென் இட் இஸ் அலோட் டு ஃப்ளோ லைக் அ ஃபவுண்டன் தெர் ஆர் பீப்புள் ஹூ கேன் ட்ரிங்க் ஃப்ரம் இட் அண்ட் பி பெனிஃபிட்டட். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம்.